கர்ப்பமாயிட்டும் தெரிஞ்ச நாள்ல இருந்து குழந்தையோட ரெண்டாவது வயசு வரையும் ஆயிரம் நாட்கள். இந்த ஆயிரம் நாட்கள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்ல சத்தான உணவு, தடுப்பூசி, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கவனிச்சுக்கிட்டா குழந்தை அறிவோடும் அழகோடும் வளரும். குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு முக்கியமான ஒரே உணவு தாய்ப்பால் மட்டும்தான். 7 to 24 மாதங்கள் தாய்ப்பாலுடன் இணை உணவு, சத்து மாவு, வேக வைத்த மசித்த காய்கறிகள், சூப் போன்றவை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில தெரிஞ்சுக்கலாம். இந்த 11 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற இளம் பெண்களை தான் வளரிளம் பெண்கள், அதாவது அடலசன்ட் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க. சரியான ஊட்டச்சத்து, முறையான தன் சுத்தம், அதாவது இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்றது, சுகாதார மேம்பாடு, வாழ்க்கை திறன், இது எல்லாத்திலுமே முழுசா கவனம் செலுத்தி விழிப்புணர்வு அடையணும். வளரிளம் பெண்களையும் மகளிரையும் அதிகமா தாக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை தாங்க. இரும்பு சத்து குறைபாடு இருந்தா அது வரும். குழந்தைகள் மையத்துல அவங்க கொடுக்கற இரும்பு சத்து மாத்திரையை அவங்க சொல்றபடி கரெக்டா சாப்பிடணும். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் தனது மனதில் என்றென்றும் நினைவில் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண வேண்டும். துர்க்மெனிஸ்தானில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றார் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே. பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கம். முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க பொது சுகாதாரத்துறை அறிவுரை. இலங்கையில் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா. அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. மூன்று போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் தனது மகளிர் இன்றென்றும் நிலைத்திருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் 9 to 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆண்டும் கலந்துரையாடி வருகிறார். இதன்படி 5வது ஆண்டாக தில்லியில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அவர்களது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல லட்சக்கணக்கானோர் காணொலியில் பங்கேற்று பிரதமருடன் கலந்துரையாடினர். அப்போது மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை பிரதமர் வழங்கினார். பொதுத் தேர்வில் எந்தவொரு அச்சமும் இல்லாமல் திருவிழா போல கருதி கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் டுவிட்டரில் நேற்று பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பொதுத் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுடன் தான் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்றென்றும் தனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். 4 பயணமாக துர்க்மெனிஸ்தான் நாட்டிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அஷ்காபாத் நகரில் உள்ள சர்வதேச நிறுவனத்தில் நேற்று உரையாற்றினார். அப்போது அவர் மத்திய ஆசிய நாடுகளுடனான தொடர்பை உறுதி செய்ய இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். வளரும் நாடுகளாக உள்ள இந்தியாவும் மத்திய ஆசிய நாடுகளும் பயங்கரவாதம், தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் போன்ற பொதுவான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையிலேயே இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டின் பயன் அண்டை நாடுகளுக்கும் கிடைப்பதாக அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு ஆகியவற்றை அதிகரிப்பதே இந்திய வெளியுறவுக் கொள்கையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு பல நாடுகளுக்கு பாலமாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் மற்றும் அங்கு நிலவும் மனிதாபிமானமற்ற சூழல் குறித்து இந்தியா கவலையடைந்துள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு உறுதியானது மற்றும் நிலையானது என அவர் குறிப்பிட்டார். வன்முறை மற்றும் விரோதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியா இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை இந்தியா வழங்கி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். India's engagement with the Indo-Pacific region goes back several centuries. The dynamism and vitality of the region makes it a global economic center. We stand for an open, balanced, rules-based and stable international trade regime in the Indo-Pacific. During our ongoing non-permanent membership in the UN Security Council, India has prioritized development, fight against terrorism, reform of the multilateral system, international peace and security, and technology with a human touch. முன்னதாக ஆஷ்காபாத் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் நினைவிடத்தையும் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவ மையத்தையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். இரண்டாம் உலகப் போரில் உயிர்நீத்த வீரர்களை கௌரவிக்கும் வகையிலும் 1948 நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த மக்கள் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவிடத்தை பார்வையிட்ட ராம்நாத் கோவிந்த் பின்னர் பட்டர்லக் விளையாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். மேலும் சர்வதேச குதிரைப்படை வளாகத்தையும் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். அப்போது துர்க்மெனிஸ்தான் நாட்டு இன குதிரைகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மகத்மகுலி திரையரங்குக்கும் அவர் சென்றார். அங்கு இந்திய மற்றும் துர்க்மெனி பாடல்கள் இசைக்கப்பட்டது. இதனை உற்சாகத்துடன் குடியரசுத் தலைவர் கேட்டு ரசித்தார். யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவ மையத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவருடன் மத்திய மீனவர் நலன், கால்நடை, பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள எல் முருகன் விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்ட யோகா நிகழ்ச்சியை கண்டுகளித்ததாக தெரிவித்துள்ளார். நாட்டில் சரக்கு ஏற்றுமதி தற்போது 418 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 2020-21 நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி புள்ளி விவரங்கள் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோயல், கடந்த மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி 40 பில்லியன் டாலர்களை தாண்டியது என்றும் இது ஏற்றுமதி துறையில் புதிய சாதனை என்றும் கூறினார். 2019-20 2 லட்சம் டன்னாக இருந்த கோதுமை ஏற்றுமதி 2021 21.55 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து பெரிய அளவில் கோதுமை ஏற்றுமதி செய்யும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். $418 பில்லியன் யானி 31-32 லட்சம் கரோட் ரூபாய் கா நிர்யாத் பாரத் பெஹலி பார் அப்னே இத்திஹாஸ் மே கியா ஹை ஔர் ஜோ டார்கெட் செட் கியா தா உஸ்ஸே பி லக்பக் 5% ஜாதா. மார்ச் மஹினே அகேலே மே 40 பில்லியன் டாலர் எக்ஸீட் கியா ஜோ ஆஜ் தக் கா இத்திஹாஸ் ஹை. கபி 40 பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் கிசி ஏக் மஹினே மே ஆஜ் தக் ஹம்னே நஹீ கியா. ஊக்க மருந்து பரிசோதனைக்கு புதிய ரசாயனங்கள் உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது தற்சார்பு இந்தியா கொள்கையின் சாதனை என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேசிய ஊக்க மருந்து சோதனை ஆய்வகத்தின் சாதனையாக இந்த 6 அரிய வகை புதிய ரசாயனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தேசிய ஊக்க மருந்து சோதனை ஆய்வகம் குவஹாத்தியில் உள்ள தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், ஜம்முவில் உள்ள சிஎஸ்ஐஆர் மற்றும் இந்திய ஒருங்கிணைப்பு மருந்து நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த 6 அரிய வகை ரசாயனங்களை கண்டுபிடித்துள்ளன. புதுதில்லியில் இந்த ரசாயன பொருட்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் புதிய அரிய வகை ரசாயனங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் பிரதமரின் தற்சார்பு இந்தியா கொள்கையை நோக்கிய சாதனை இது என்றும் பாராட்டினார். வெகு விரைவில் இந்த புதிய ரசாயனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் உள்நாட்டிலேயே இந்த சாதனை படைக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இதனிடையே இந்தியாவின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டமான ஆசாத்திகா அமிர்த் மகோத்சவம் நிகழ்ச்சியை ஒட்டி
சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பெருநிறுவனங்களின் ஆலோசனைக் குழு மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவையும் இந்தியர்களின் கண்டுபிடிப்புகளையும் உலகமே உற்றுநோக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளின் இயக்கிகளாக பெருநிறுவனங்களின் ஆலோசனைக் குழு செயல்படுகிறது என்றார். புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது தொழில்துறையின் சாதனைகள் மற்றும் எதிர்கால முயற்சிகள் குறித்தும் பெருநிறுவனங்களின் ஆராய்ச்சிக் குழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் நேரத்தில் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படும் தங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் தொழில்துறையினருக்கு அமைச்சர் ராவ் சாஹிப் பாட்டல் அறிவுறுத்தியுள்ளார். மும்பையில் நேற்று இந்திய ரத்ன கற்கள் மற்றும் நகை கண்காட்சியை மத்திய ரயில்வே நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் ராவ் சாஹிப் பாட்டில் தன்வாய் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரத்ன கற்கள் மற்றும் நகை தொழில்துறையில் உள்ள நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் விரிவான பொருளாதார ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளதன் மூலம் இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வழிகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராவ் சாஹிப் பாட்டில் கூறினார். சரக்கு வாகனங்கள் மற்றும் கப்பல்களில் டீசல் மற்றும் பெட்ரோலை பயன்படுத்துவதை கைவிட்டு மெத்தனாலை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் முதல் பன்வேல் வரை அமைக்கப்பட்டுள்ள சாலை மூலம் போக்குவரத்து மற்றும் மாசுபாடு குறையும் என்று தெரிவித்தார். துறைமுகம் அருகே பொலிவுறு நகரங்களை அமைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மும்பை கோவா இடையேயான சாலை அமைப்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாகவும் இதனை ஓராண்டிற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீர்வழி பாதைகளை அமைக்க முன்வர வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். எல்என்ஜி எத்தனால் ஹைட்ரஜன் ஆகியவை எதிர்கால எரிபொருட்களாக இருக்கும் என்றும் சரக்கு வாகனங்கள் மற்றும் கப்பல்களில் டீசல் மற்றும் பெட்ரோலை பயன்படுத்துவதை கைவிட்டு மெத்தனாலுக்கு மாற வேண்டும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தினார். சிங்கப்பூருக்கு சென்றடைந்த ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். 3 நாள் பயணமாக சிங்கப்பூருக்கு ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே நேற்று சென்றடைந்தார். கிராஞ்சி போர் நினைவிடத்தில் இன்று மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராணுவ தலைமை தளபதி மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்திக்கிறார். அப்போது பாதுகாப்புத் துறையில் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். மேலும் பல்வேறு பாதுகாப்பு படைத்தளங்களையும் அவர் பார்வையிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களுக்கான ஊட்டச்சத்து உணவு குறித்த வழிகாட்டுதல்கள் அடுத்த 2-3 மாதங்களில் வெளியிடப்படும் என்று இந்திய மருந்து ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய ஊட்டச்சத்து கல்வி நிறுவன இயக்குநர் ஹேமலதா தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து கல்வி நிறுவனத்தை பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது நடைமுறையில் உள்ள ஊட்டச்சத்து உணவு குறித்த வழிகாட்டுதல்கள் கடந்த 2011 வெளியிடப்பட்டவை என்று தெரிவித்தார். இதனை விரைவில் மாற்றியமைக்க உள்ளதாகவும் முதன்முறையாக குறைந்த கல்வித்தரம் கொண்ட மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எளிதாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த வழிகாட்டுதல்கள் 2-3 மாதங்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் சைவம் மற்றும் அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு 11 உணவுக் குழுக்களாக பிரித்து பரிந்துரைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இது பிறந்து 6 மாதத்தை கடந்த குழந்தை முதல் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் ஹேமலதா தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன.
பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வழிவகை செய்யும் பெற்றோர்கள் அவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ளும் வகையில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுபோன்ற நிகழ்ச்சிகள்தான் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை உலகிற்கு பறைசாற்றுவதாக தெரிவித்த அவர், இதுபோன்ற கலைகளை பெண்கள் கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மேகாலயா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு விருதுகளையும் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் கொரோனா தொடர்பான அரசின் கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர்களுக்கு மாநில பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பியல் துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தமிழகத்தில் முதல் தவணை தடுப்பூசியை 92% பேரும் இரண்டாம் தவணை தடுப்பூசியை 75% பேரும் செலுத்திக் கொண்டிருப்பதன் மூலம் மாநிலம் முழுவதும் கொரோனா பாதிப்புகள் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொது சுகாதார சட்டத்தின்படி தமிழக அரசு விதித்திருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் கை கழுவுவது, முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, கூட்டத்தை தவிர்ப்பது ஆகிய வழிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே எடுத்துரைத்து தகுதி வாய்ந்த மக்களை தடுப்பூசி போட்டுக் கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். சுதந்திர போராட்ட வரலாற்றையும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் மாணவர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். 75வது சுதந்திர ஆண்டான அமுது பெருவிழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சிகளை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். சுதந்திர போராட்ட தியாகி குறித்த விளக்க கண்காட்சியும் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, சுதந்திர போராட்ட வரலாற்றை மக்கள் அறிந்து கொள்ள செய்ய இதுபோன்ற கண்காட்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உதகமண்டலத்தில் உள்ள கர்நாடக அரசின் சிறி தோட்டக்கலை பூங்கா 2 கோடி ரூபாய் மதிப்பில் பொலிவூட்டப்பட்டு வருகிறது. உதகமண்டலம் ஃபெரன்ஹில் பகுதியில் சுமார் 38 ஏக்கர் பரப்பில் கடந்த ஜனவரி 2018 ஏற்படுத்தப்பட்ட இப்பூங்கா நீலகிரி மாவட்டத்தின் பெரிய அரசு பூங்காவாக தற்போது உருவெடுத்து வருகிறது. ஃபெரன்ஹில் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 75க்கும் மேற்பட்ட மலர் வகைகள், கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, குழந்தைகளை கவரும் மேஸ் பூங்கா என பல்வேறு சிறப்புகளை கொண்டு திகழ்கிறது. புதுச்சேரி கடற்கரையில் பிரெஞ்சு தூதரகத்தால் ராட்சத பொம்மை நடன நிகழ்வு நடத்தப்பட்டது. வசந்த கால திருவிழாவை ஒட்டி ராட்சத பொம்மைகள் அணிவகுப்பு மற்றும் தமிழிசை பாடல்களுக்கு நடனமாடும் நிகழ்வு ஆகியவற்றை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டபோச்ஃப்ரே, புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். காதல், உற்சாகம், துள்ளல் என பல்வேறு தமிழிசை பாடல்களுக்கு ராட்சத பொம்மைகள் நடனமாடின. கடற்கரை சாலை காந்தி திடலில் புறப்பட்டு பிரெஞ்சு தூதரகத்தில் இந்நிகழ்வு நிறைவடைந்தது. பின்னர் பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு துணை தூதர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேத்துப்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் குட்டியுடன் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய பயிர்களையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருவதால் மலை கிராம விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை, பாரதி அண்ணாநகர், கணேசபுரம், அஞ்சுவீடு அருவி உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய தொழிலாக விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் குட்டியுடன் முகாமிட்டு விவசாய பயிர்களையும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருவதுடன் அப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்களையும் அச்சுறுத்தி வருவதாக மலை கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பாடை காவடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். நேற்று நடைபெற்ற விழாவில் ஏற்கனவே கோவிலில் வேண்டிக் கொண்ட பின்னர் குணமடைந்தவர்களை கோவிலுக்கு அழைத்து வந்து இறந்தவர்களுக்கு செய்வது போன்ற அத்தனை சடங்குகளையும் குடும்பத்தினர்களும் உறவினர்களும் செய்தனர்.
இதன் நிறைவாக மனதை உருக்கும் வகையில் அவர்களை மூங்கில் பாடையில் படுக்க வைத்து கோவிலை சுற்றி வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் நகர் ரயில்வே கேட் பகுதியில் கடத்தல் வைரக்கற்கள் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சீழக்கரை பகுதியைச் சேர்ந்த யூசப் சுலைமான் என்பவரை நகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆறு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். லகாவித் மற்றும் தியோலாலி ரயில் நிலையங்களுக்கு இடையே நேற்று மதியம் இந்த விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து மீட்பு ரயில் மற்றும் மருத்துவ வாகனம் ஆகியவை சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. பலர் காயமடைந்தனர். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் வீதம் 98.76% உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 1096 உள்ளது. தொற்றிலிருந்து 1447 பேர் குணமடைந்த நிலையில் 81 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 13013 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொற்றிலிருந்து 32 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு ஏதுமில்லை. தற்போது 275 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 9 பேரும் கோயம்புத்தூரில் ஒருவரும் செங்கல்பட்டில் 2 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 49,15,64,095 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 61,75,782 பேர் உயிரிழந்தனர். தொற்றிலிருந்து 42,64,65,220 மேற்பட்டோர் குணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். இலங்கையில் அரசுக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் அனைத்து அமைச்சர்களும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதுடன் அவற்றின் விலையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்துள்ள நிலையில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வலியுறுத்தி அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு கடந்த 31 தேதி போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் 36 மணி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சே விலையதாக செய்திகள் வெளியாகின. இதனை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. அதே நேரம் அனைத்து அமைச்சர்களும் நேற்று இரவு ராஜினாமா செய்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற அவை முன்னவருமான தினேஷ் குணவர்த்தனே அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா கடிதத்தை பிரதமரிடம் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். எனினும் ராஜினாமாக்கான காரணங்கள் அவர் தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தானில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் காபந்து பிரதமர் நியமிக்கப்படும் வரை பிரதமராக இம்ரான்கார் நீடிப்பார் என அதிபர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தனர். இதன் மீதான வாக்கெடுப்பு நேற்று நடைபெறவிருந்த நிலையில் தீர்மானம் செல்லாது என்று அவை துணை சபாநாயகர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்துமாறு அதிபருக்கு பிரதமர் பரிந்துரை செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட அதிபர் ஆரிஃப் ஆல்வி நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். 90 நாட்களில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் காபந்து பிரதமர் நியமிக்கப்படும் வரை பிரதமர் பதவியில் இம்ரான்கார் நீடிப்பார் என்றும் அதிபர் அறிவித்துள்ளார். எனினும் எந்தவொரு முடிவையும் அவர் எடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது. இதனிடையே நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முறையீடு செய்துள்ளன. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக அதிபர், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. பிரதமர், அதிபர் உள்ளிட்டோரின் நடவடிக்கைகள் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்று தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார்.
அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணி வீரர் லிவிங்டன் 60 ரன் குவித்தார். ஷிகர் தவான் 33 ரன்களையும் ஜிதேஷ் சர்மா 26 ரன்களையும் எடுத்தனர். இதையடுத்து 181 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்து திணறியது. அதிகபட்சமாக சிவம் துபே 57 ரன்களையும் மகேந்திர சிங் தோனி 23 ரன்களையும் எடுத்தனர். எனினும் 18 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த சென்னை அணி 126 ரன்களையே எடுத்தது. இதனால் பஞ்சாப் அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது. அதே நேரம் சென்னை அணி தான் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்து புள்ளிகள் பட்டியலில் 9வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் நவி மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு எழுதும் மாணவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் தனது மனதில் என்றென்றும் நினைவில் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் தீர்வு காண வேண்டும். துர்க்மெனிஸ்தானில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றார் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே. பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கம். முகக்கவசம் அணிவதை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க பொது சுகாதாரத்துறை அறிவுரை. இலங்கையில் அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா. அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. 3 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.